நிறைய கம்பெனிஸ்க்கு அந்த உரிய நேரத்தில் கொடுத்துருக்கு. ஜி ஸ்கொயர் மட்டும் அல்ல, காசா கிராண்ட், காசா கிராண்ட் தான், கார்பரேஷன் தான், கார்பரேஷன் தான். நாங்கள் வந்து அப்படி கொடுக்கல. ஜி ஸ்கொயரில் ரெண்டே ரெண்டு அப்ளிகேஷன் கார்பரேஷனுக்கு போயிருக்கு, கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. சிமிலர் கேஸ் மொத்தம் 11 கேஸ் வந்து அதை கொடுத்துருக்கிறத நாங்கள் எடுத்துருக்குறோம். கார்பரேஷனில் இது கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் எந்த ஒரு சின்ன தவறும் நடக்கலை, யாருக்கும் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கல, முறையான டைம் தான் கொடுத்துருக்காங்க. 84 டேஸ் ஆயிருக்கு அதுக்கு. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான குற்றச்சாட்டு. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிஸ் ஆகிருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணும்போது ஒன்று ரெண்டுக்கு ஏதாச்சும் தவறு அவங்க மேலே இருக்கலாம். அண்ணாமலை வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சரி, இதில் நடவடிக்கைங்கிறது என்ன இருக்கும்? இல்லை, இது ஒரு அரசியல்வாதி புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் அது மாதிரி பண்ணிட்டார். நான் வந்து டிபார்ட்மெண்ட் சார்பாக எங்களுடைய நிலைமைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன சிரமத்துக்கு இடையில் இங்கே வந்து அதிகாரிகள் பணியாற்றிகிட்ருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு அரியாதையை அவர் சொல்கிறார். வேறு யார் வேணாலும் சொல்லலாம். அவர் அதிகார பொறுப்பிலிருந்து வந்தவர் இப்படி சொல்லக்கூடாது. அவர் இருந்து வந்த இடம் எவ்வளோ பெரிய இடம், இன்றைக்கி இருக்கிற இடம் பெரிய இடம். அவர் சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம் சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி வார்த்தைகளை நாங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது முடியாதுங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது பண்றோம். எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு வைங்க, கிளியராக இருக்கு, தப்பு இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உங்கள் துறை சார்ந்து புகார்களை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காரு. மேலே லஞ்சம் ஒழிப்புத்துறையிலேயே புகார் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறீங்களே தாண்டி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சார், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத நான் போய் வக்கீல்கிட்ட விசாரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். நீங்க யாராச்சும் வக்கீல் இருந்தா சொல்லுங்க. அரசாங்கம் அதாவது நியாயமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க முதல்ல வக்கீல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதனால சொல்லிட்டாங்க. நான் வந்து இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா வரணுங்கிறது தவிர எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த முதல் ஊழல் புகார்லயே உங்க துறை இடம் பெற்றதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து வேற ஒண்ணு தேடி தேடி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இதுல சொல்லியிருக்காரு, இதுலயும் உண்மை இல்லைங்கிறதான். அப்படி எல்லாம் யாரும் இடம் பெறல, அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நீங்க ஜி ஸ்கொயர்ல அவங்க இருக்காங்க, கொஞ்சம் இருக்கட்டும். ஜி ஸ்கொயர்ல அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் இல்லை. நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமேல் போகட்டும். தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கை, அதில் 505 திட்டங்களை சொல்கிறார். அந்த திட்டங்களை அதுக்கு பின்னாடி கேபினட்டை கூட்டி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக முதலமைச்சருடைய தொலைநோக்கு திட்டம்னு கொண்டு வர்றார். எதுக்காக? அதிகாரிகளுக்கு ஒரு நெருடல் இருக்கக்கூடாது, போடும்போது இவங்க வந்து இந்த மாதிரி போட்டணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி வந்ததில் 33 திட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. அண்ணாமலை சொல்கிறதுக்கு டாம் இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உண்மையாக கரெக்டாக சொன்னார்னா அதை நாங்கள் திருத்துறதுக்கு ரெடி. தப்பாக சொல்லாக்க அவர் தான் திருத்திக்கணும். 60 இடம் ரெண்டல் குவார்ட்டர்ஸ் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, 60 இடத்துல இடிஞ்சொழுவுது.
என்ன இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த விஷயமா நீங்கள் யோசிங்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை நீங்கள் யோசிக்க வேண்டாம், அண்ணாமலை யோசிக்கணும். அதனால் இத்தனை வேலைகளை நாங்கள் வந்து தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தலைவர் எப்போ பார்த்தாலும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கார். இங்கே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எப்போ செக்ரட்டரி கூப்பிட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். சும்மா விளையாடுறதுக்கா? டிபார்ட்மெண்ட்டு நன்மைக்காகத்தானுங்க இவ்வளோ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை இப்படி உட்காந்துட்டு சொன்னார்னா இது நியாயமானு தான் நான் கேட்குறேன். இனிமேல் ஃபர்தராக அவர் ஏதாச்சும் அதாவது கரெக்டான ஆதாரங்கள் இருந்து பேசுனா அது எல்லாத்துக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, டிபார்ட்மெண்ட்டும் அதை வந்து திருத்தி பண்ணலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ நாங்களே போய் ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட மந்திரினா அவர் தான் பூரா அறிவாளி, அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இங்கே கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தர் கூட ஏதாச்சும் திட்டங்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறத நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உள்நோக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துருச்சுனாக்க அதில் அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான நடவடிக்கை அல்லது யாரையோ கார்னர் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லாமல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அடுத்த முறைனாக்க கண்டிப்பாக கேஸ் இருக்கும். அடுத்த முறை அது பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, பண்ணலாம். கொஞ்சம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி தான் அந்த வேலை.